அதை பற்றி பார்க்குறோன்னா, எலக்ட்ரிக்கல் ஃப்ளம்பிங் டூல்ஸு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன். எல்லா எலக்ட்ரிக்கல் ஃப்ளம்பிங் என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக என்கிட்ட இருக்கிறது, இன்னும் எலக்ட்ரிக்கல் டூல்ஸில் நான் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம பேசிக்காக உள்ளதெல்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக்காக நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் அட்டன் பண்ண போனோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் ப்ளேட் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் மெயின். கட்டிங் ப்ளேடு ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி, ஒரு சின்ன டெஸ்ட்லாம். இது பார்த்திங்கன்னா எப்போயுமே வண்டிக்கு இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்காக எலக்ட்ரிக்கலில் நிறைய வேலையை பார்த்துடலாம். ஃபால்ட் வேலை எல்லாத்தையும், ஃபேன் மாட்டுறதுலேருந்து ஃபால்ட் வேலை எல்லாமே ஓரளவுக்கு இதுலேயே பாதி வேலையை முடிச்சிடலாம். மெயினான டூல்ஸ் எலக்ட்ரிக்கலில் தான், கட்டிங் ப்ளேடு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு கத்தி ஒரு டெஸ்டர், இது மட்டும் வண்டி கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் கட்டு, அப்புறம் நம்ம மற்றபடி எல்லா டூல்ஸையும் இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது கட்டிங் ப்ளேடு ஸ்க்ரூ ட்ரைவர் இது எல்லாமே அதான். இந்த ஐட்டம் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா கற்று, அடுத்து பார்த்திங்கன்னா வெட்ரூம் சுத்தியல் நம்ம உடைக்கிறதுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கும் சரி ப்ளம்பிங்க்கும் சரி ரெண்டுமே உடைக்கிறதுக்கு வெட்ரூமு. இது பார்த்திங்கன்னா சுத்தியல், அடுத்து பார்த்திங்கன்னா வெட்ரூமு. இது நம்ம காங்கிரட் உடைக்கிறதுக்கு கூர்வுளி. இது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் மிஷின் போட்டு உடைக்கிறது, காடி எடுக்கிறதுக்கு பட்டை உளி. அடுத்து பார்த்திங்கன்னா அளக்கிற டேப்பு, நம்மளுக்கு மெயின் அளக்கிற டேப்பு, எலக்ட்ரிக்கல்லையும் சரி ப்ளம்பிங்லேயும் சரி அளக்கிற டேப் மெயின் அளக்கிற டேப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஞ்சு, இதில் வந்துட்டு நம்ம ஒன்றையால் வரையும் கழட்டலாம். இந்த ரிஞ்சில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் வரையும் கழட்டலாம் ரிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டை போடுறதுக்கு, சவுத்தை ஓட்டை போட்டு வெளியே தள்ளுறதுக்கு பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பாக இருந்தாலும் ஃப்ளம்பிங் பைப்பாக இருந்தாலும் சரி தள்ளுறதுக்கு ஒரு பைப் சம்பர் சவுத்தை ஓட்டை போடுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபேனர், ஏன்னா நம்ம இப்போ டேப்பு மிக்சர் ஆயில் இதெல்லாம் ஏற்றணும்னா நம்ம அட்ஜஸ்டபிள் ஃபேனர் தான் ஒத்து வரும். ரிஞ்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் கிராச்சஸ் விழுந்துடும், அதான் அட்ஜஸ்டபிள் ஃபேனர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனர் ஐட்டம், நம்மளுக்கு தேவையான ஃபேனர் என்னென்னு நம்மது வந்து 24 வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 10, 11, 12, 13, 16, 17, 16, 17 வாஷ்பேஷன் ஃபிக்சர் போல்னு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்பானர் வந்து எல்லா ஐட்டமும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொலாஸ் ஸ்பானர், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஷ்பேஷனோட டேப் மாட்டுறதுக்கு தேவைப்படும் கொலாஸ் ஸ்பானர். இது சைஸு பார்த்திங்கன்னா வந்து 24x26 பார்த்திங்கன்னா தெரியும், 24x26. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட்டு இது மாதிரி வைக்கிறதுக்கு கரணை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா ஃப்ரேமு, நம்ம இரும்பு பைப்பு தான் இருக்கிறனாலும் சரி பிவிசி பைப்பாக இருக்கிறனாலும் ஆக்ஸா ஃப்ரேமு. நம்ம பிவிசி பைப்னால் வெறும் ப்ளேட்லேயே வச்சு அறுத்துடலாம், ஆக்ஸா ப்ளேடு எதுவும் இரும்பு பைப்பு தான் இருக்குதுன்னா ஆக்ஸா ஃப்ரேம் போட்டு நம்ம அறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் நம்மளுக்கு குத்தூசி, ஆனால் நம்ம அச்சுக்கட்டை அடிச்சுட்டு ஸ்க்ரூ ஏறுறதுக்கு குத்தூசி போட்டுட்டு தான் இது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா லெக் அடிக்கிறது, லெக் ப்ளேயர். இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் 6 ஸ்கொயர் வரைக்கும் இதில் நம்ம லெக் அடிக்கலாம், எந்த லெக்காக இருந்தாலும் 6 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம இதில் லெக் அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லெக் ப்ளேயரு. அடுத்து பார்த்திங்கன்னா வெட்ரூமு, நம்ம எதுவும் டிபி பாக்ஸ் வெட்டி விட்றதுக்கு, பேனல் போலில் சைடில் எதுவும் லைட்டாக அந்த பைப்பு ஹோல்ஸ் வரலினா வெட்டி விட்றதுக்காக வெட்ரூமு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு சிபிவிசி பைப்பு, கட் பண்ணுறதுக்கு பைப் பிளேயரு. இது கட் இதில் கட் பண்ணிங்கன்னா நல்லா எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். பைப் கட்டரு,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கு. இது நம்ம காங்கிரீட்டில் பைப் போடும் பொழுது பைப்பை கட்டுறதுக்காக சென்ட்ரிங்காரங்கிட்ட வாங்கிக்கலாம் இது ஊக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரிங்கு, நம்ம ஒயர் இழுக்கிறதுக்கு தேவைப்படுற ஃப்ரிங்கு, ஃப்ரிங்கு டப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் நம்மளுக்கு ட்ரில்லிங் மிஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா சவர் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் மிஷின். மிஷின் ஐட்டத்தில் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃப்ளம்பிங்க்கு ட்ரில்லிங், அப்புறம் கட்டிங் மிஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா உடைக்கிற மிஷின். இது பார்த்திங்கன்னா நம்ம சவுத்து ஓட்டை போடுறது 4-5 ஓட்டை, 2.5 ஓட்டை, கொஞ்சம் ஓட்டெல்லாம் நிறையா போடணும்னா நம்ம மிஷினில் போட்டுக்கலாம். 1 ஓட்டை 2 ஓட்டைனா கையில் போட்டுக்கலாம், ஓட்டை கொஞ்சம் நிறையா வந்துச்சுன்னா மிஷினில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதோடய பிட்டு, கோர் பிட்டு, இதுவும் வளர்த்தி பிட்டு, ஒரு அடி பிட்டு. இது பார்த்திங்கன்னா பட்டை பிட்டு, இது பார்த்திங்கன்னா சின்ன கோர்பிட்டு, 4 பிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டம்மா மிஷின், சின்ன மிஷின். இது நம்ம கட்டிங் மிஷின். மெயின் பாத்ரூம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு மெயின் வந்து கட்டிங் மிஷின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் ஓட்டம் சரி, எலக்ட்ரிக்கல் ஓட்டம் எதுக்காக இருந்தாலும் ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போடுறதுக்கு நம்மளுக்கு மெயின். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய பிட்டு. இது பார்த்திங்கன்னா முக்காலடி சவுத்த ஓட்ட போடுற பிட்டு, இந்த பிட்டு, இது 3 பிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாம் படிக்க, வாட்டர் லைன் கிளாம் படிக்க 8mm பிட்டு, ஷார்ட் பிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பேசன் ஃபிக்சர் போல் நட்டு போடுறதுக்கு பதினாறு எம்எம் போட்டிங்கன்னா ஃபிக்சர் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6mm, 12mm, 14, இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம கை ட்ரில்லிங் மிஷினில் போட்டு உடைக்கிற பிட்டு, அதாவது இந்த ட்ரில்லிங் மிஷினில் போட்டு உடைக்கிற பிட்டு. இது டமாலிஷனில் போட்டு உடைக்கிற பிட்டு, இங்கே உள்ள பிட்டு. இதுவும் இதுவும் இந்த சின்ன மிஷினில் போட்டு உடைக்கிறது. இது பார்த்திங்கன்னா ராவல் ஜம்பர். நம்ம சின்ன 1 ஓட்டை 2 ஓட்டை போடுறோம்னா சும்மா கையிலே சுற்றி அடித்து ஓட்டையை போட்டு விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வைஸு. வைஸு தான் நம்மளுக்கு போர் வேலைக்கு மெயின், வைஸு தான். போர் இறக்கிறதாலும் சரி, தூக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வைஸு தான் மெயின். வைஸை போட்டு கீழே பைப்பில் லாக் பண்ணிட்டு மேலே உள்ள பைப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எதுக்காக இருந்தாலும் மர போடுறதுக்கு பைப், மர போடுற ஜிஏ பைப்பு எதாக இருந்தாலும் மர போடுறோம்னா போட்டு லாக் பண்ணிட்டோம்னா மெயின் நம்மளுக்கு வைஸ் தான். அடுத்து இந்த ரெண்டு பெட்டி பார்த்திங்கன்னா இதான் எங்களோட எலக்ட்ரிக்கல் ஜாமான், ப்ளம்பிங் ஜாமானோட டூல்ஸு ரெண்டும் இருக்கிற பெட்டி. இது சும்மா நம்ம உங்களுக்கு இப்போ எல்லாத்துலேயும் ஒரு 2-3 எடுத்து அப்படியே சாம்பிள் காட்டியிருக்கேன். மற்றதை இன்னும் ஜாமான்லாம் இன்னும் பெட்டிக்குள்ளே கிடக்கு. இந்த பெட்டிகள் இன்னொரு கட்டிங் மிஷினு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பானரு, இன்னொரு ட்ரில்லிங் மிஷினு, இன்னொரு ட்ரில்லிங் மிஷினு, ஸ்ப்ரிங்கு, சுத்தில் பொடி, கட்டிங் மிஷின் பிளேடு எல்லாம் உள்ளே கிடக்கும். இன்னொரு ரிஞ்சு, இன்னொரு சுத்தியல் எல்லாம் கிடக்கும். இந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்க்ரூ இது மாதிரி தான் கிடக்கும். ஸ்க்ரூ, லெவல் டிப்பு, சுவிட்ச் பாக்ஸு, இது நம்மளுக்கு இதை தேவையான ஸ்க்ரூ ஐட்டம் எல்லாமே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மீதி ஆகிற ஸ்க்ரூ 1-2 அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எதுவும் ஒரு ஸ்க்ரூ கிடைக்காத பொழுது இதை கொட்டினோம்னா இதில் நம்ம ஸ்க்ரூ தேவைப்படுறதை எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட எங்களோட டோட்டல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டூல்ஸ். மெயின் நம்ம எப்பயுமே வண்டி கவரில் வச்சுக்கிறது கட்டிங் பிளேடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேடு, ஸ்க்ரூ டிரைவரு, டெஸ்டரு, கத்தி, ஒரு டெஸ்ட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா
பேசிக்காக எல்லா வேலையும் முடிச்சிடலாம், பாதி வேலையை எலக்ட்ரிக்கலில் முடிச்சிடலாம். ஃபால்ட் வேலை எந்த ஃபால்ட் வேலையாக இருந்தாலும் நம்ம இதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பெரிய வேலைனா அந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இதான் என்கிட்ட உள்ள டூல்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹை வோல்டேஜ் 143 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால இது நம்ம எலக்ட்ரிக்கல் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது. அதில் நம்ம நம்மளோட ஃபிட்டிங்ஸு, அதாவது ஃப்ளம்பிங் ஜாமான், எலக்ட்ரிக்கல் எது வந்தாலும் நம்மளோட டூல்ஸு எல்லாத்தையும் வச்சு இதில் பூட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல் வீடுனா டெய்லியும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் வீட்டுக்கு. இது நம்ம அப்பார்ட்மெண்ட் வேலை நடக்கிறனால நம்மளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அதில் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கிடக்கும், எல்லாம் பாதியால் முடிஞ்சு ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் இன்னும் இருக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.